மொதல் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, அதை தயாரிப்பாளர் சாருக்கு, அது ரெண்டாவது படம் அவர்கிட்ட பண்ணுறேன், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் கூட நடித்த காளி சார், மைன் கோபி அண்ணன், டிஎஸ்கே அண்ணன், அவனை பேய் அண்ணன், அந்த குழந்தை பிரேம் சார், எல்லாத்துக்குமே நன்றி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கேரக்டர் காளி கேரக்டர் தான் எனக்கு டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். அது என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் இணக்கமாக இருந்த கேரக்டர் அது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லிவிட்டு திடீர்னு நான் கூப்பிட்டு, இல்லை இல்லை நீங்கள் இன்னொரு கேரக்டர் பண்ணுங்க, ஐயோ நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அது எனக்கு இயல்பாகவே வரும் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இந்த சீனை பாருங்க, அவன் இந்த தெலுங்கு படம் அந்த சீனை போட்டு பார்த்தாங்க, அது கொஞ்சம் எனக்கு விட்டு போக மனசாக மனசு இல்லாமல் தான், சரி அதை விட இது கொஞ்சம் சிம்பத்தி இது பண்ணுற மாதிரி இருந்தது, சரிங்க சார் அப்படின்னு. ஆனால் அது பக்காவாக பின்னி எடுத்துருக்கேன் அப்படி காளி சார். அது காளி சார் சொன்ன மாதிரி தான் டெய்லி நைட் ஷூட் போகும், டெய்லி நைட்டு, சரி 9:30 ஆகும், சரி இன்னும் 3/4 மணி நேரம் தான் அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 9:30 வந்து, இல்லை 12 மணி வரையும் போகுது அப்படிலாம், இல்லை ஜி இதோட 3வது நாள் ஆகுது, 10 மணி இல்லை 10 மணி ஆகக்குள்ளே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். தமனா மேம் பற்றி சொல்லணும், தமனா மேம் வந்து நாங்கள் போன பிறகு ஒரு 3 நாளாக கழிச்சு தான் வந்தாங்க, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன், அவன் வந்துட்டாங்களா மேம், வந்துட்டாங்களா மேம், இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னே, சரி போய் கையை கையே கொடுத்துருவோம் அப்படின்னு போகிறேன். அவங்க டெரரா அப்படின்னு, ஐயோ ரொம்ப டெரரான ஆளாக இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு. அதுக்கு பிறகு பேசுகிறவங்க ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. இந்த டீம் நான் உண்மையிலே சொல்கிறேன், குண்டாஸ்பட்டியில் நாங்கள் நான் ஒர்க் பண்ணேன் ஒரு 57 நாள், அதே பாசிட்டிவான எனர்ஜி இந்த டீம்கிட்ட இருந்தது, கண்டிப்பாக அந்த மாதிரி படம் நல்லா ஓடும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.